தமது தலைமையிலான 8 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் ஊழலற்ற நிர்வாகத்தின் வாயிலாக நாடு புதிய உச்சங்களை எட்டி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஎம் கேர்ஸ் திட்டத்தின் கீழ் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு தங்குமிட வசதி கல்வி மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதுடன் அவர்களுக்கு 23 வயதாகும் போது 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இந்த நிதியத்தையும் பிரதமர் விடுவித்தார். வங்கி கணக்கு புத்தகம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை ஆகியவற்றை பிரதமர் வழங்கினார். நாடு முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக குழந்தைகளுடன் உரையாற்றிய பிரதமர் இன்றைய இந்தியா புதிய உச்சங்களை தொட்டு கடந்த 8 ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாக பிரதமர் கூறினார். சர்வதேச அளவில் இந்தியா மீதான நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாகவும் இந்தியாவின் அதிகாரம் உலக அரங்கில் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் சக்தி முன்னிலையில் இருப்பது தமக்கு உவகை அளிப்பதாக பிரதமர் கூறினார். நாட்டின் திறன் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொரோனா உள்ளிட்ட சவால்களை எதிர்கொண்டதாக கூறிய பிரதமர் எதிர்மறையான சூழ்நிலையின் போதும் இந்தியா தனது வலிமை மீது நம்பிக்கை வைத்து உலக நாடுகளுக்கு மருத்துவ மற்றும் தடுப்பூசி உதவிகளை வழங்கியதாக தெரிவித்தார். மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருந்தபோதிலும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தடுப்பூசி வழங்கி சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார். உன்கே கர் கே பாஸ் கே ஹி சர்க்காரி யா ஃபிர் பிரைவேட் ஸ்கூலோ மே உன்கா அட்மிஷன் கராயா ஜா சுகா ஹை. பிஎம் கேர்ஸ் கே ஜரியே ஐசே பச்சோ கி காபி கிதாபோ ஆர் யூனிஃபார்ம்ஸ் கே கர்ச்சோ கோ பி உடாயா ஜாயேகா. अगर किसी को प्रोफेशनल कोर्स के लिए हायर एजुकेशन के लिए एजुकेशन लोन चाहिए होगा तो पीएम केयर्स उसमें भी मदद करेगा. रोजमर्रा की दूसरी जरूरतों के लिए अंत्य योजनाओं के माध्यम से उनके लिए 4000 रुपये हर महीने की व्यवस्था भी की गई है. सबका साथ சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் ஆர் சப்கே பிரயாஸ் கே மந்திர பர் சல்தே ஹுயே பாரத் அப் தேஜ் கதி சே விகாஸ் கர் ரஹா ஹை.